ஒன்றும் முதல்ல தமிழக அரசாங்கத்துக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் வாழ்த்துக்களும் ஒன்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவங்க வந்து ஒன்றிய அரசின் கொள்கைகளை எதிர்த்ததன் மூலமாக அதை எதிர்த்து பிரதமருக்கு கடிதம் எழுதப் போகிறேன் என்று முதலமைச்சர் சொன்னதன் மூலமாக தமிழக அரசு தன்னுடைய கொள்கையை வெளியிட்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நித்தி ஆயோக் இந்த பணமாக்கல் கொள்கையை அறிவிக்கிற போதே அவங்க டாக்குமெண்டில் என்ன இருக்குன்னா மாநில அரசுகள் பொதுத்துறையை முழுவதுமாக விற்றுவிட்டால் அதுக்கு வந்து இணையான தொகையை ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுக்கு கொடுக்கும் என்று சொல்லியிருக்காங்க மேட்சிங் கிராண்ட் நிலத்தை அவங்க வந்து மானிட்டைசேஷனுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் ஒன் தேர்டு எவ்வளவு வருமானம் வருதோ அதில் ஒன் தேர்டு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தால் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாநில அரசாங்கங்களை ஒரு 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 நிதி நெருக்கடிக்கு தள்ளிவிட்ட பிறகு அந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக இதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிர்பந்தத்தை கொடுக்குற போது ஒரு மாநில அரசாங்கம் இப்படி சொல்லியிருப்பது தான் பொதுத்துறையை எந்த இடத்துலையும் நான் வந்து விற்க போகிறதில்ல அல்லது இந்த மானிட்டைசேஷனுக்கு ஒத்துழைக்கப் போகிறதில்ல என்று சொல்லியிருப்பதாகவே நான் கருதுகிறேன் நீங்கள் கேட்டது மாதிரி ஆரம்பத்தில் சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் ஒரு காலத்தில் தாட்சர் தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பித்து வைத்தார் டு பி இன் பிஸ்னஸ் இஸ் நாட் த பிஸ்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட் என்று சொன்னார் தொழில் செய்கிறது அரசாங்கத்தோட வேலை இல்லை அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான நாடுகளே ரயில்வே உட்பட ரயில்வேயை முதல்ல தனியார் மயமாக்குனது அவங்க இப்போ அவங்க அதை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா ஆரம்பத்தில் அரசுக்கு சுமையாக உள்ள நட்டமடைகிற தொழிற்சாலைகளை விற்க போகிறோம் என்று ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ என்னென்னா லாபத்தில் இயங்குகிற தொழிற்சாலைகளை அல்லது நிறுவனங்களை தான் விற்கிறாங்க உதாரணத்துக்கு எல்ஐசி எல்ஐசி ரெண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்திலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திட்ட காலம் இல்லை நீங்கள் பிளானிங் கமிஷன் போன பிறகு அதை விட்டாங்க இதுவரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு ஆனால் இவங்க பண்ணுறது அப்படி இல்லை இப்போ உதாரணமாக இப்போது நாங்கள் பணமயமாக்க போகிறோம் மானிட்டைஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிற சொத்துக்களின் மதிப்பு என்னன்னு இதுவரை சொல்லியிருக்காங்களா கிடையாது நம்பர் ரெண்டு இந்த சொத்துக்களிலிருந்து இப்போது என்ன வருமானம் பெறுகிறது அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் ஆறு லட்சம் கோடின்னு சொன்னிங்கன்னா அந்த ஆறு லட்சம் கோடி இப்போ இருக்கிற எவ்வளவுல இருந்து அதிகமாக வந்தால் ஆறு லட்சம் கோடி வரும் இப்போ நீங்கள் இப்போ இருக்கிறதுல நாலு லட்சம் கோடி வரும்னா நீங்கள் ஒரு நாற்பது லட்சம் கோடி சொத்தை நீங்கள் தனியாற்ற கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பது லட்சம் கோடி சொத்தை கொடுத்துட்டு வெறும் ரெண்டு லட்சம் கோடி தானே அர்த்தம் அப்படி எதையுமே இன்றைக்கி அவங்க வெளிப்படையாக சொல்லலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்போதுமே பேசுகிறதுக்கும் செய்வதற்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கும் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்னு ஆரம்பிச்சு ஆறு ட்ரில்லியன் ரூபாய் மானிட்டைசேஷன் என்பதில் வந்து நிற்கிறாங்க இவங்க ஒவ்வொரு தடவை சொல்லும் இது மட்டும் முடிந்துவிட்டால் விட்டால் அடுத்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும் என்பது போல சொல்லுவாங்க ஆனால் அடிப்படையில் அப்படி இல்லை நீங்கள் நூற்றி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக எங்களுக்கு தேவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த நூற்றி பதினோரு லட்சம் கோடி ரூபாயில் இந்த ஆறு லட்சம் கோடி ரூபாய் என்பது உண்மையில்லை இப்போ இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்காகத்தான் செய்கிறார்கள் என்று இதை சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநிலங்களுக்கு இன்சென்டிவ் தரேன்னு சொல்கிறாங்க இயல்பா மாநிலங்கள் எல்லாம் மிக கடுமையான ஜிஎஸ்டி வரல இப்போ இந்த மாதம் கூட ஜிஎஸ்டி இதே காலத்தில் போன ஆண்டு இருந்ததை விட குறைவாக வந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க இனி காம்பன்சேஷனுக்கு வரக்கூடிய தொகை வந்திருக்கான்னு தெரியல ஆனால் நாம் வந்து மாநிலங்கள் விற்றா தருவேன்னா ஒரு இருபது மாநிலங்கள் வெறும் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்றால் கூட எவ்வளோ வரும் ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்துடும் உங்கள்கிட்ட வந்து ஆறு லட்சம் கோடி ரூபாயும் மாநிலங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போது உங்களுடைய நோக்கம் என்பது என்னுடைய தேவை நான் விற்கிறேன் என்பதற்கு பதிலாக தேவைக்கு விற்கிறேன் என்பதற்கு பதிலாக இது முழுக்க முழுக்க தனியார்மயமாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ரெண்டாவது நீங்கள் பாருங்கள் அன்யூட்டிலைஸ்ட் அண்டர் யூட்லைஸ்ட் அசட்ஸ் அதாவது பயன்படாத அல்லது முழுமையாக பயன்படுத்தப்படாத சொத்துக்களைத்தான் நாங்கள் இந்த மாதிரி பணமாக்களுக்கு பயன்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க யாருக்கும் சென்னைக்கு வந்த திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்த யாருக்கும் தாம்பரத்துலேருந்து திண்டிவனம் வரை இருக்கக்கூடிய சாலையோ பாடாலூர்லேருந்து திண்டிவனம் வரை இருக்கக்கூடிய சாலையோ பயன்படுத்தப்படவில்லை அல்லது குறைவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நினைப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது யாரும் நம்ப மாட்டாங்க இந்த சாலைகளை நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்பதற்கான காரணம் என்ன மூணாவது விஷயம் நீங்கள் வந்து அரசு ஒன்றிய அரசு தனக்கான பணத்தை ஒரு இருந்து வாங்கிக்கும் ரைட் அந்த கான்ட்ராக்டர் அவருடைய பணத்துக்கும் அவர் போட்ட பணத்துக்கும் அப்புறம் அவர்களுக்கான ஒவ்வொரு சேர்ந்து வாங்குவார் இந்த ரெண்டு பணமும் யார்கிட்ட இருந்து வரும் பொதுமக்கள்கிட்ட இருந்து வரும் நீங்கள் இவங்களுக்கு வாங்கும் சக்தி குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி மாதம் ஒரு நபர் ஒருவருக்கு அஞ்சு கிலோ அரிசி தருவேன்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் சிரமத்தில் இருறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட இருந்தே படுங்கிறது எந்த வகையில் நியாயம் இந்த காலத்தில் உண்மையிலே நீங்கள் வந்து அப்படி ஒரு சிரமம் இருந்திருந்தால் இந்த காலத்தில் தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கார்பரேட் டாக்ஸை வெட்டி சுருக்குனாங்க அது மட்டும் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ணாங்க பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இன்றைக்கி நிலம வர பார்த்திங்கன்னா இந்த ஆறு லட்சம் கோடி ரூபாய் அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தையாயிரம் கோடி கூடி இருக்கவே கூடியாதுன்னு வச்சுருந்தா கூட ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கும் எனவே அதை ஏன் பண்ணிங்க சரி அதை விட்டு கொடுக்குறது இல்லை தாராள குணத்தில் விட்டு கொடுத்தனா நீங்கள் ரெம்டெசிவிருக்கும் தடுப்பூசிக்கும் ஆக்சிஜனுக்கும் நீங்கள் வந்து டாக்ஸ் போட்டிருக்க மாட்டீங்க எனவே இவர்களுடைய நோக்கம் ஏற்கனவே சிரமப்படுகிற மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதையெல்லாம் இந்த காலத்தில் பெருநிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சலுகைகளாக கொடுத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் இதெல்லாம் விற்க வேண்டும் விற்று தீர்க்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர அரசினுடைய இருக்கக்கூடியது இழப்பை சந்திக்குது அதை வந்து இப்போது அதை வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது மூன்று வழியில் பண்ணணும் ஒன்று பங்குகளை விற்கிறது இன்னொன்று தனியார் மயமாக்குதல் இல்லைனா ரொக்கமாக மாத்துறது விற்று ரொக்கமாக மாற்றுறது இப்படி மூணு ஆப்ஷனில் பண்ணணும் அப்படிங்கிற இருந்து இதை பார்க்குறாங்க அப்போ அரசுக்கு வருமானமே வராத ஒன்றை வருமானம் ஆக்கணும் இங்கே வந்து ஒரு தேவை இருக்குது டிமாண்ட் இருக்குது நம்ம அதையும் சரி செய்யணும்னா வேற என்ன வழி இருக்குன்னு பாருங்க அதாவது எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இது நிர்மலா சீதாராமன் அவருக்கு மூலையில் யோசிச்சது அல்லது நித்தி ஆயோக்கில் மூலையில் யோசிச்சதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு த குறைந்த அல்லது நடுத்தர வருமானமுடைய நாடுகளில் இத்தகைய சொத்துக்களை பணமயமாக்கல் என்று ஒரு டாக்குமெண்ட்டை யார் கொடுத்துருக்கா ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் கொடுத்துருக்காங்க இதை எப்படி அமல்படுத்துறது எல்லோரும் சொல்கிறாங்க இதான் பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டாங்களேன்னு பட்ஜெட்டில் இல்லை அதுக்கு முன்னாலேயே இதை எப்படி அமுல்படுத்துவது என்று ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு இவங்க வந்து உலக வங்கியோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க டாக்குமெண்ட் வந்து ஐஎம்எஃப் டாக்குமெண்ட் ஒப்பந்தம் போடுறது இவங்க வந்து உலக வங்கியோடு போகிறாங்க ப்ராப்ளம் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இவங்க கேட்குறாங்க நான் அதைத்தான் சொன்னேன் உங்களிடம் பணம் இல்லை என்றால் பணத்தை திரட்டுவதற்கான வழிமுறைகள் இருக்குது இப்போ நீங்கள் விற்கிறது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதில் அப்படியே கடந்து போயிடுறாங்க நான் என்ன கேட்குறேன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பட்ஜெட்டில் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்றுவிடுவோம் மூன்று அல்லது நான்கு துறைகளில் மட்டும் மிக குறைவாக நாங்கள் வந்து அதை பொதுத்துறையை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை கூட ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்திய கம்பெனி கூட இல்லை அந்நிய கம்பெனிக்கு கொடுத்து விட்ட பிறகு அதை விட முக்கியமானதுன்னு நீங்கள் எதை பார்ப்பீங்க அவங்க யார்கிட்ட வேணாலும் கொடுப்பாங்க நீங்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை அமெரிக்கா நமக்கும் விற்கும் பாகிஸ்தானுக்கும் விற்கும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட சண்டை தான் அவங்களுக்கு விற்பனை அதிகமாகும் உங்களுடைய நண்பராக இருக்கிறவரு உங்களுக்கு மட்டும் கொடுப்பாரு வியாபாரி என்ன பண்ணுவார் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க எனவே அடிப்படையில் இது நட்டத்தில் அதைத்தான் நான் அவங்கள்கிட்ட கேட்டேன் பாரத் பெட்ரோலியம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் தொண்ணூற்றி ஐயாயிரம் கோடிக்கும் அதிகமான பணத்தை வரியாகவும் டிவிடண்டாகவும் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு பத்தொம்பது இருபதில் அவங்க கொடுத்த தொகை தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகம் நான் என்ன சொல்கிறேன் இதை நீங்கள் விற்பதன் மூலமாக இதைவிட அதிகமான தொகையை எங்கிருந்து நீங்கள் பெறுவீர்கள் மழையாக பெஞ்சால் ஒழிய அல்லது மரத்தில் காய்ச்சி தொங்கினால் ஒழிய இந்த மாதிரியான பணத்தை எடுக்க முடியாது எனவே நீங்கள் நட்டத்தில் இயங்குவதை விற்கிறோம் என்று சொல்வது எந்த வகையிலும் உண்மை இல்லை வேற ஒன்றும் இல்லை என்னமோ நீங்கள் எல்லாரும் பேசுகிற இல்லாத ஏதோ பிரைவேட்னா ரொம்ப அவங்க திறமையானவங்க லாபம் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்கன்னு குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்கு பதினோராயிரம் கோடி நட்டத்தோட இங்கே இருக்கக்கூடிய ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அதுதான் அதை ஏற்றுக்குச்சு நோக்கியாக விட்டுட்டு போகும்போது யாருக்கு அவங்க பதில் சொல்லிட்டு போனா ஏதோ அதெல்லாம் தனியார் கம்பெனி அப்படின்னு இருக்கீங்க ஐஎல்எஃப்எஸ் நஷ்டமான போது இருபத்தோரு சதவீத பங்கு யாரோடது எல்ஐசியோடது டாட்டாவில் இன்றைக்கி இருபத்தோரு சதவீத பங்கு யாரோடது எல்ஐசியோடது இப்போ நீங்கள் வந்து எஸ் பேங்க் இப்போ நட்டத்தில் இருக்குது யாருடைய பிரச்சனை அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடோஃபோன் ஐடியா நீங்கள் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அதுக்காக ஒரு சட்டத்தையே ஏற்றீங்க சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் யார் அது வந்து பப்ளிக் செக்டாரில் இருந்ததா ஏ ஐபிசியில் இருக்கக்கூடிய கம்பெனி சார் அடிக்கடி பேசுவார் இன்சால்வன்சி அண்ட் பேங்க் கோடை பத்தி பேசுவார் நாற்பத்தெட்டு ஐம்பது கம்பெனி இருக்கு எந்த கம்பெனி ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷத்துல மட்டும் எத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கீங்க கடைசி நாலு வருஷத்துல மட்டும் ஏழு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க ஒரே ஒரு நிமிஷம் இது விற்பனை இல்லைன்னு சொல்றீங்க இதுவரை எந்த கம்பெனியை திரும்ப இது எல்லாத்தையும் அப்படியே அமல்படுத்துற அமெரிக்கா தானே ரெண்டாயிரத்தி எட்டுல திவாலாச்சு அதன் காரணமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தத்தையும் போட்டிங்கல்ல பி போய் ஒரு பிரதமர் வந்து பிராண்ட் அம்பாசிடரா போவாரு ஆனா எதுக்கு ஜியோவுக்கு எந்த ஊர்லயாவது ஒரு தனிப்பட்ட வியாபாரி தன்னுடைய ப்ராடக்டுக்கு பதிலாக போட்டியா இருக்கக்கூடிய ப்ராடக்டுக்கு போய் இப்படி கொடுப்பாரா சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதானியினுடைய ஷேர் விழுந்தது ஏன் விழுந்தது சார் கூட சொன்னார் நெட் அசட்னு அவங்களுடைய அசட்டை விட மிகப்பெரிய அளவுக்கு அவங்க கடன் வாங்கி வச்சுருந்தாங்க இவ்வளையும் பண்ணிக்கிட்டு வேறு இப்போ சமீபத்தில் மாருதி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எத்தனை நூறு கோடியோ முந்நூறு கோடியோ அதுக்கு இது திட்டினாங்க ஃபைன் போட்டாங்க இப்படி எந்த கம்பெனியாவது கவர்மெண்ட் கம்பெனி டாக்ஸ் டாக்ஸ் ஏமாத்தி இருக்கு பேசலாம் 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 எல்லாரும் ஏதோ தனியார் கம்பெனினா அப்படியே தாட்டிடுவாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல இத்தனை கம்பெனி இருக்கு இதோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நட்டமான பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது கம்மி அவங்க நேர்மையா டாக்ஸ் கட்டி இருக்காங்க டாக்ஸ் ஒழுங்கா கட்டலைன்னு இதுவரை ஏதாவது ஒரு கம்பெனி பப்ளிக் செக்டர் கம்பெனியை தண்டிச்சிருக்கீங்களா ஆனா ரிலையன்ஸ் அதானி எல்லாரும் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ட அந்த மாநில அரசாங்கம் எடுத்து நடத்துதுன்னு சொல்லுது கொடுக்க மாட்டேன்றாரு உங்களுக்கு விற்கிறதா நோக்கம் காசு தான் நோக்கணும்னா அது வந்து அதானி கொடுத்தா அல்லது வந்து கேரளா கவர்மெண்ட் கொடுத்தா என்ன கேரளா கவர்மெண்ட் கிட்டே ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்ப உங்க நோக்கம் வந்து முழுக்க முழுக்க புரோக்கர் வேலை பார்க்க இல்லை அதாவது பொதுவாக அரசியலாக மட்டும் பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு நினைக்கிறதில் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று பொதுவாகவே இது முழுவதையும் புரிஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ உதாரணமாக ஒன்றிய அரசாங்கம் எங்களை கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் சொன்னாருன்னா சாதாரண ஆட்கள் என்ன நினைப்பாங்க அவங்க சொத்து அவங்க விற்கிறாங்கன்னு நினப்பாங்க பட் அதைத்தான் அவர் தொழில்துறை அமைச்சர் நல்லா சொல்லியிருந்தார் நிலம் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா இப்போ ரயில்வே அல்லது ஒரு தொழிற்சாலை மத்திய அரச ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருதுன்னா இடம் யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க அவங்ககிட்ட இருந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா இருந்து வாங்குவாங்க நான் யார்கிட்ட இருந்து வாங்குவேன் இப்போ இன்றைக்கி நான் மார்க்கெட் ரேட்டில் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கியிருந்தேன்னா அரசு எடுக்கும்போது எவ்வளோ எடுக்கும் கைட்லைன் கைட்லைன் வேல்யூ என்னவோ அதை தான் எனக்கு கொடுக்கும் அஞ்சு தான் போதுணும் அஞ்சு லட்ச தான் கொடுக்கும் நான் இதை எடுக்கிறதுக்கான உரிமை எங்கிருந்து வருது பொது பயன்பாட்டுக்கு என்கிற காரணத்துக்காக தான் வருது அதை என்கிட்ட எடுத்துட்டு நீங்கள் தனியாருக்கு கொடுக்கும்போது என்கிட்ட கேட்கணுமா இல்லையா அது நம்பிக்கை துரோகம் இல்லையா நான் இப்போவும் கூட அவர் ராகவேந்திரன் சொன்னதில் ஏதாவது ஒரு லீஸு கொடுத்த கம்பெனி திரும்ப கொண்டு வந்து வச்சுருக்காங்களா பாம்பே ஏர்போர்ட்டை சார் சொன்னார் நீங்கள் ஊரெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் தினசரி போய் சாப்பிட முடியுமான்னு அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா தான் அடுத்து தெரியும் நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு சாலை வைத்துக்கொண்டு அந்த சாலையில் நடப்பதற்கு ஆரை கூட வித்து தின்ன கூட்டம் இது ஜியோநாத்துன்னு ஒரு ஆறு சத்தீஸ்கர்ல பதினோரு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படியே தூக்கி ரேடியல் வாட்டர்ஸ் லிமிடெட் என்கிற ஒரு பிரைவேட் கம்பெனிட்ட கொடுத்தாங்க ஆடு மாடு கூட அதில் போய் தண்ணி குடிக்க முடியாது இப்படித்தானே வச்சிருக்காங்க எனவே இது பொது சொத்து மக்களின் சொத்து இதை வாடகைக்கு எடுக்கிற ஆள் வீட்டை வித்துட்டு போகிறது மாதிரியான மோசடி எனவே இதை செய்யக்கூடாது